இப்போ பாத்தியா ஷீல்டு, நம்மளை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வேணும் நம்ம வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அழுதானுங்க. நம்மளை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்மளை எவனா கண்டுக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, என்னடா பண்றது, இதாண்டா இந்த உலகமே. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ தடுப்பூசி போட்டால் இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி புரளியை நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது இல்லை. தடுப்பூசி உள்ளே இறங்கச்சுன்னா கோவிட் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் தப்பிச்சிக்கலாம்னு அவங்க யாருக்கும் தெரியலை. அங்கே பாடுறா, ஒருத்தர் போறாருறா, வாடா. அப்படியா, சரி வா ஷீல்டு, நம்ம அவங்ககிட்ட போய் சொல்லி புரிய வைக்கலாம் வா. ப்ரோ ப்ரோ நில்லுங்க ப்ரோ, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க ப்ரோ. நீங்கள் பயந்து ஓட வேண்டியது கொரோனாவுக்கு ப்ரோ, எங்களுக்கு இல்லை ப்ரோ. ப்ரோ நாங்கள் எப்பவுமே உங்களை காப்பாற்றது தான் ப்ரோ இருக்கிறோம் ப்ரோ. இதுக்கு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க ப்ரோ. எங்க ப்ரோ ப்ரோ ப்ரோ, அட்லீஸ்ட் மாஸ்க் ஆச்சும் போட்டு போங்க ப்ரோ. ப்ரோ மாஸ்க் ஆச்சும் போடுங்க ப்ரோ, போடாதீங்க ப்ரோ. ஷீல்டு, அவங்க தான் நம்மளை தேடி வரணும், நம்ம என்ன அவங்கள தேடி போகிற மாதிரி புரிஞ்சுக்க போகிறாங்களோ. என்ன பண்ணுறது, என்னடா இது, இவ்வளோ நாளாக கொரோனா துரத்திட்டு இருந்துச்சு, இப்போ பார்த்தா வேக்சின்லாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. இதில் வேறு ரெண்டு மூணு வேக்சின் வேறு கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. எதை போடுதுன்னே தெரில, ஒரே குழப்பமாக இருக்குது. ஒரு ஒரு மாதிரியே சொல்கிறேன், என்ன பண்ணுனே தெரில. போங்கடா, என்னடா வேக்சினுக்கெல்லாம் பயப்பண்ண இருக்கே. நீ மூடு, உனக்கு இன்னும் 18 வயசு கூட ஆகலை, நீ பேசுவ. அந்தா என்ன பண்ணனும் தெரியல ப்ரோ. எப்படி இருக்கீங்க ப்ரோ? நான் தான் ப்ரோ, கோவிஷீல்ட் அண்ட் கோவாக்சின். சோ எங்களுக்கு வந்து தெரிஞ்சு நீங்க ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, எந்த வேக்சின போடணும்னு. நாங்க அவங்களை துரத்திட்டே வந்தோமே, அதனால அவங்களை காட் பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு எந்த வேக்சின் போடலாம் அப்படின்ற ஒரு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ இதை பார்த்துட்டு உங்களோட குழப்பம் எல்லாமே நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அண்ணன் இந்தியாவில் பிறந்த கோவாக்சின் ஆரம்பிப்பாப்ல. இந்த பாரத் பயோடெக் கம்பெனியை பற்றி சொல்லணும்னா, இங்கேருந்து தான் வேக்சின்ஸை வந்து இந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து நம்பர் ஒன் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனியாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட், சப்போஸ் நீங்க வெளிநாட்டுலயோ எங்கயோ வேலை செய்றீங்க படிக்கிறீங்கன்னா, நீங்க கோவிஷீல்டு போட்டுக்கிறது நல்லது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா நாட்டுலயுமே வந்து கோவிஷீல்டு அங்கீகாரம் பண்ணிருக்காங்க. கோவேக்சின் அதுக்குன்னு மோசமானது இல்லை, அதுவும் நல்லது. ரெண்டுமே சைட் எஃபெக்ட் ரெண்டு நாள் மூணு நாள் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வயசானவராக இருந்தீங்கன்னா, நீங்கள் பார்க்க வயசானவர் மாதிரி இல்லை. ஸோ வயசானவராக இருந்தீங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கும், பாடி பெயின் அப்படி. இல்லைனா உங்களுக்கு நம்பர்லாம் வந்து சும்மா ரெண்டு நாளில் சரியாயிடுவாங்க. ஸோ கோவிஷீல்டு போடணுனாலும் போடுங்க, வெளிநாட்டில் போகிறதா இருந்தீங்கன்னா. இல்லைப்பா நான் இங்கே தான் இருப்பேன்னா, நீங்கள் கோவேக்சின் போடலாம். கோவேக்சினை இந்தியாவில் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க, கோவிஷீல்டை என்ன பத்தி சொல்லணும்னா, நான் வந்து உங்க உடம்புக்குள்ள வந்தனா ஒரு 80% வந்து எஃபிஷியன்சி தருவாங்க. அதாவது கொரோனா வந்து வந்தாலும் அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு, அதாவது அதிகமான ஒரு ஸ்டேஜுக்கு வந்து போகாம நான் வந்து பாதுகாப்பேங்க உங்களை. அடுத்ததாக எனக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரு செத்து போன கொரோனா வைரஸ், அதாவது ஒரு டம்மி பாவாக தாங்க நம்ம உடம்புக்குள்ளே இருக்கும். அது வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உயிரோடு இருக்கிற கொரோனாவை வந்து ஃபைட் பண்ணி அதுலேருந்து நம்மளை பாதுகாக்கும். ஆனால் என்னை பற்றி சொல்லி முடிச்சிட்டேன், அதுக்கு அடுத்ததாக நம்ம அண்ணன் கோவிஷீல்டை பற்றி சொல்லுவார். நான் தாங்க கோவிஷீல்டு. ஸோ எனக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடினோ வைரஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இதுவும் கொரோனா வைரஸும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஸ்பைக்கெல்லாம் தென் டிஎன்ஏ எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு வீக்கான அடினோ வைரஸை தான் நமக்குள்ளே செலுத்துகிறாங்க. ஸோ இது மூலமாக அவங்களுக்கு கொரோனா ககைச்சா 60% to 70% எஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த கொரோனா வேக்சினை போடணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கோவிஷீல்டை போட்டுக்குங்க. இல்லை நான் உள்ளூரில் இருக்கேன்னு நினச்சிங்கன்னா இந்தியாவில் உருவாக்குன கோவேக்சினை போட்டுக்குங்க. ஸோ உடனடியாக உங்களுடைய கோவிட் டோஸை எடுத்துக்கங்க. சப்போஸ் கோவிட் எப்படி எடுக்கணும்னு தெரியலனா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், இது மூலமாக போய் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ நீ அங்கே போனீங்கனாலே யாரெல்லாம் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் போய் டேரெக்டாக உங்களோட டோஸ் எடுத்துக்கோங்க.